என்ன சொல்கின்றார் என்றால், ஆசிரியரை போற்றி உரைத்துவிட்டு அந்த தொடர்பாக இன்னொருவனாக கேட்கின்றார். வாக்கு மனம் இறந்த வான்கருணையாளன் ஒரு தாக்கரவே நிற்கும் தனிமுதல்வா, நீக்கா பதியினைப் போல் நித்தம் பசுபாசம் என்றாய், கதியிடத்து மூன்றினையும் காட்டு. ஆக இந்த உண்மை விளக்கம் என்ற சாத்திரம் அதனுடைய உச்ச நிலைக்கு வந்துவிட்டது. மிகுந்த ஆய்வுக்குரிய ஒரு அற்புதமான வினா இது. மிக மிக ஆழ்ந்த நோக்கோடு கேட்கப்பட்டுள்ள வினா. அதை போற்றி உரைக்கின்றார் பாருங்க ஆசிரியர். வாக்கு மனம் இறந்த வான்கருணையாளன் ஒரு தாக்கரவே நிற்கும் தனிமுதல்வா. வாக்கு மனம் இறந்த, இறந்த என்றால் கடந்த என்பது பொருள். இறந்த என்பது கடன். இந்த உலக வாழ்வை கடந்து விட்டதனால் அது இறந்தான்னு சொல்றோம். இறத்தல் என்பது கடத்தல். நுனிக்கொம்பர் ஏறினார், ஒரு திருக்குறள் இருக்குது அல்லவா, நுனிக்கொம்பர் ஏறினார் அகுது இறந்து ஊக்கின் உயிர்கிருதியாகிவிடும். நுனிக்கொம்பர், நுனிக்கொம்பு வரைக்கும் ஏறியவன். நுனிக்கொம்புனா என்னது? பரிமேலழகர் மாற்றி வைத்து பொருள்கள் சொல்கின்றார். கொம்பர் நுனி, கொம்பினுடைய நுனி, கிளையினுடைய நுனி வரை ஏறியவன். அதற்கு மேலும் நான் செல்வேன் என்று அதனையும் கடந்து ஒரு ஊக்கம் வருது அவனுக்கு. மரத்து மேல ஏறணும், அதற்கு மேல ஏறணும், இன்னும் மேல ஏறணும், மேல ஏறணும். நுனிக்கொம்பு வரைக்கும் ஏறிட்டு அதுக்கும் மேல ஏறணும்னு ஊக்கம் கொண்டால் அதையும் கடந்து ஏற வேண்டும். அப்ப அகுது இறந்து ஊக்கின், அதையும் கடந்து என்று சொல்லும்போது இறந்துன்னு சொல்ல பயன்படுத்துறார். ஆகவே இங்க வாக்கு மனம் இறந்த என்றால் வாக்கையும் மனத்தையும் கடந்த வான்கருணையாளன், அவன் யாரு? சிவபெருமான், வான்கருணையாளன். என வாக்கும் மனமும் கடந்து விளங்கினாலும் அவனை ஏன் வான்கருணையாளன் சொல்றோம்? எண்ணி பார்க்க வேண்டும். வாக்குக்கும் எட்டாதவர், மனதிற்கும் எட்டாதவர். அப்ப அவரை நம்ம அறியவே முடியாது. இப்படி அறியவே முடியாத நிலையில ஒருவன் இருக்கிறவனே வான்கருணையாளன் சொல்வது என்ன? ஒருவரோடு நம்ம தொடர்பே கொள்ள முடியாது அப்படிப்பட்ட நிலையில ஒருத்தர் இருக்கிறார், அவரை அவர் பெரிய வள்ளல்யா, ரொம்ப கருணையாளர்யா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? எண்ணி பார்க்கணும். என்ன பண்ணாலும் சரி அவரோடு தொடர்பே கொள்ள முடியாது. அப்படி ஏற்பட்ட நிலையில இருக்கவரை வான்கருணையாளன் சொல்றாரு. என்ன நமக்கு ஒரு தொடர்புன்னா அதுக்கு வாக்கு வேணும், என்ன வேணும், மனம் வேணும். எத்தனையோ தொலைத்தொடர்பு கருவிகளை நாம உருவாக்கி இருக்கலாம், ஆனா வாக்கும் மனமும் இல்லாம அந்த கருவிகள் பயன்படாத இல்லையா? அப்ப வாக்கும் மனமும் இருந்தால் தான் தொடர்பு கொள்ள முடியும். அந்த ரெண்டத்தையும் கடந்து விளங்குகின்றார் சிவபெருமான். அவரை என்ன சொல்கின்றார்? வான்கருணையாளன் சொல்றார். அது எப்படி? வாக்கும் மனமும் கடந்த நிலையில அந்த இருக்கின்ற அந்த பரம்பொருள் வாக்குக்கும் மனதுக்கும் எட்டும்படியாக திருவுருவம் கொண்டு வருகின்றதே, எழுந்தள்ளி வருகின்றதே, அதுலதான் இருக்கு அந்த வான்கருணை இல்லையா? ஆக நமக்கு வாக்கையும் மனதையும் தந்ததே அந்த பொருள் தானே. அது வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத பொருள், ஏதோ வாக்கு மனமும் நம்முடைய உடமை மாதிரி அதுக்கு எட்டாமல் இருக்கின்றதே அப்படி நாம நினைப்பதா? வாக்கையும் மனதையும் கொடுத்ததே அந்த பொருள் தான், கொடுத்தும் அதற்கு எட்டாமல் தான் அது இருக்கின்றது. ஆனாலும் எட்டக்கூடிய நிலைக்கும் அது இறங்கி வருகின்றது. நம்மையும் வந்து பக்குவப்படுத்தி வாக்குமனம் கடந்த நிலைக்கு நம்மையும் உயர்த்துகின்றது. ஆகையினாலே அதை வான்கருணையாளன் என்று அந்த சிவபெரும்பொருளை குறிப்பிட்டார். அந்த வான்கருணையாளனுடைய வடிவமாக, அந்த சிவ வடிவமாக தன் முன்னே எழுந்துருளியுள்ளார் ஆசிரியர் மெய்கண்டார் என்று குறிப்பிடுகின்றார். குருவை சிவமாகவே காண்கின்றார். வாக்கு மனம் இறந்த வான்கருணையாளன் உரு தாக்கரவே நிற்கும் தனிமுதல்வா. அந்த வான்கருணையாளனுடைய வடிவாக தாக்கரவே, அதாவது அந்த உலக மயக்கத்தால் தாக்கப்படாமல் அந்த சிவ வடிவமாகவே விளங்குகின்றவர் தம்முடைய குருநாதர் என்று குறிப்பிடுகின்றார். தனிமுதல்வா என அப்படிப்பட்ட பொருள், வாக்கு மனம் கடந்த ஒரு பொருள் அது சிவபெருமான் மட்டும்தான். அதனால தனி முதல்வா என்று குறிப்பிட்டார். அவருடைய திருநடனத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடல்ல கூட பார்த்தோம் இதே கருத்தை. இந்த வாக்கு மனம் இருந்து உரை உணர்வுக்கு ஏட்டா ஒருவன் என்று சொன்னார் இல்லையா? உரை பறையிடமா நின்று என்று தொடங்கக்கூடிய பாடல்ல சொன்னார் இல்லையா? உரை உணர்வுக்கு ஏட்டா ஒருவன் சொன்னார். அந்த இடத்துல ஒருவன் என்று சொல்லும்போது ஒப்பற்றவன், அதுபோல தனி முதல்வன் போது ஒப்பற்ற முதல்வன். வாக்குமணம் கடந்த அந்த வான்கருணையாளனுடைய வடிவிலே இந்த உலக மயக்கத்தால் தாக்கப்படாமல் நிற்கின்ற தனிமுதல்வரே
இந்த முத்தி குறித்து அருமையாக விளக்கினீர்கள். அது தொடர்பாக ஒரே ஒரு வினா, ஒரு தொடர்பாக, இது ஒரு புதிய வினா அல்ல, முத்தி தொடர்புடைய மற்றும் ஒரு வினா. ஆகவே இதை ஒன்பதாவது வினாவாக எடுத்துக் கொள்வதற்கு இல்லை, அந்த எட்டாவது வினாவோடு தொடர்புடைய ஒரு வினா. நீக்கா பதியினை போல் நித்தம் பசுவாசம் என்றாய். நீக்கா பதி, நம்ம வந்து பதி ஒருபோதும் நம்மை நீக்காது. உன் முத்தியை கொடுக்க வேண்டும் என்று கருதி உன்னை பக்குவப்படுத்த முயன்றேன், ஆனால் நீ ஒத்துழைக்கவில்லை என்று ஒருபோதும் எந்த ஆன்மாவையும் நீக்காது பதி. எந்த ஆன்மாவையும் தள்ளி வைக்காது பதி. இந்த பதியினுடைய கருணையை சொல்கின்றார். ஏன்னா இப்பதான் முத்தியை பற்றி விளக்கியிருக்கின்றார். இந்த முத்தி எல்லா ஆன்மாக்களுக்கும் உண்டு என்பது கருத்து. ஒருபோதும் பதி வந்து அந்த அதிலிருந்து நம்மை நீக்கி வைக்காது. அந்த நீக்கா பதி இருக்கின்றதே, அந்த பதி நித்த பொருள் இல்லையா? சைவ சித்தாந்தத்தில் பதி என்றும் உள்ள பொருள். ஆனால் பதியை மட்டும் நித்த பொருள் என்று சைவ சித்தாந்தம் சொல்வதில்லை இல்லையா? சிவகுருநாதரே நீங்கள் என்ன சொல்லியிருக்கின்றீர்கள், அந்த பதியினைப் போலவே பசுபாசமும் நித்தம் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். பதி எப்படி நித்த பொருளோ அதுபோல பசுவாகிய ஆன்மாவும் நித்த பொருள் இல்லையா? பாசமாகிய ஆணவமும் நித்த பொருள் என்று சொல்லியிருந்தீர்களே, இதெல்லாம் ஆரம்ப பாடம் சொல்லியிருக்கின்றார். அப்ப நித்த பொருள்னா இப்ப ஆன்மா முத்தி அடைந்து விட்டது, முத்தியிலே ஆன்மா சிவமாகி விட்டது என்று சொல்கின்றோம். அதற்கு காரணம் தடையாயிருந்த ஆணவமலம் நீங்கிவிட்டது, ஒளிந்து விட்டது. அப்போ அந்த முத்தி நிலையை பற்றி கேட்டபோது அங்கு சிவம் ஒன்றே நித்தமாக உள்ளது என்ற ஒரு சிந்தனை அல்லவா ஏற்படுகின்றது. ஏன் அப்படின்னா முத்தி நிலையில ஆன்மா என்ன ஆகிவிட்டது, அது ஆன்மாவாகவில்லை, அது சிவமாகிவிட்டது என்று சொல்கின்றோம். ஆணவமும் நீங்கி போய்விட்டதுன்னு சொல்றோம். அப்ப ஆணவமும் ஒளிந்து விட்டது. அப்ப முத்தி நிலையில் ஆணவமும் இல்லை. ஆணவம் இருந்தால் அது முத்தி நிலையே இல்லையே. அதுபோல ஆன்மாவும் சிவமாகிவிட்டதுன்னு சொல்றதுனால அப்ப ஆன்மாவும் இல்லாது போய்விட்டது, இப்ப சிவம் ஒன்றே உள்ளது என்ற ஒரு சிந்தனை அல்லவா இந்த முத்தி நிலையை பற்றி தாங்கள் விளக்க அதை நாங்கள் கேட்கும்போது இந்த சிந்தனை அல்லவா ஏற்படுகின்றது. ஆனால் முன்னர் என்ன சொல்லியிருக்கின்றீர்கள், பதியினைப் போல பசுவாகிய ஆன்மாவும் பாசமாகிய ஆணவமும் கூட நித்த பொருள்கள் தான் என்று சொல்லி உள்ளீர்கள். திருமூலர் போன்ற ஞானிகளும் அப்படித்தான் சொல்கின்றார்கள், பதியினைப் போல் பசுவாசம் அனாதி என்று சொல்கின்றார்கள். அப்ப முத்தி நிலையும் அனாதி நித்த பொருள்னா முத்தி நிலையிலும் அந்த ஆன்மா இருக்க வேண்டும், ஆணவமும் இருக்க வேண்டும், அந்த ஆன்மாவை பற்றியிருந்த ஆணவமும் இருக்க வேண்டும். ஆக முத்தி நிலையிலே அந்த பதியோடு, பதி மட்டுமல்லாமல் பதியோடு அந்த ஆன்மாவும், அதாவது அந்த முத்தி அடைந்த ஆன்மாவும், அந்த ஆன்மாவை அதுகாலம் மறைத்திருந்த ஆணவ மலமும் இருக்க வேண்டுமே, அவை எப்படி இருக்கின்றன அதை காட்டியருள வேண்டும். முத்தியிலே சிவம் மட்டும் என்று மூன்று பொருள்களுமே உள்ளன என்ற உண்மை தெரிய வருகின்றது. எப்படி தெரிய வந்தது? பதியை போல பசுபாசமும் நித்தம் என்று சைவ சித்தாந்தர சொல்லியிருக்கிறது. நித்தம்னா அப்ப முத்தி நிலையிலும் அவை இருக்கணும், பதியோடு சேர்ந்து அந்த பசுவாகிய ஆன்மாவும் இருக்கணும், பாசமாகிய ஆணவமும் இருக்கணும். எப்படி இருக்கின்றன அதை காட்டியருள வேண்டும் கேட்கின்றார். மிகப்பெரிய கேள்வி இது. இந்த கேள்வியினுடைய அருமையை உணரணும் நாம. பதியினைப் போல் நித்தம் பசுபாசம் என்றாய், கதி இடத்து மூன்றினையும் காட்டு. கதி என்பது அந்த முத்தி, முத்தி நிலையில் வைத்து அந்த மூன்றினையும் காட்டுக. இது இந்த நூலில் உள்ள ஒரு தனிச்சிறப்பான விஷயம், மிகப்பெரிய விடயம்.